ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் அண்ட்ராஷ் அகாடமி. இப்போது நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் வந்து நம்மளுடைய பெய்டு யூசர் அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடிய கண்டென்ட். ஆக்சுவலாக வந்து ஆன்லைனில் இதுக்கு முன்னாடி வந்து தமிழை ஷேர் பண்ணியிருந்தோம். தமிழோட கண்டென்ட்டை இதுக்கு முன்னாடி இயல் வைஸாக நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் ஷேர் பண்ணியிருந்தோம். அது ஓவராலாக 453 பேஜஸ் இருக்கக்கூடியது. இப்போது நம்ம வந்து சேம் அதே யூசருக்கு தான் அதோட ஆக்சஸ் அப்படிங்கிறது அந்த ட்ரைவ்குள்ளே இருக்கும். 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். ஓவராலாக 831 பக்கங்கள் இருக்கக்கூடிய இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோட ஆக்சஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய பெய்டு யூசருக்கு இருக்கும். இந்த பெய்டு யூசரில் போனால் அவங்களுக்கு 5 டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனோட ஆக்சஸும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். நம்ம மொபைல் அப்ளிகேஷனை ஆக்சஸ் எடுத்துக்கிட்டவங்களுக்கு தான் இந்த டாக்குமெண்ட் எல்லாமே. ஆக்சுவலாக வந்து புக் பேக்கோட கண்டென்ட் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கோம். தென் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்லைனோட கண்டென்ட் தமிழ் இப்போ வந்து சோசியல் கம்ப்ளீட்டாக கொடுத்தாச்சு. உங்களுக்கு நாளைக்கு சயின்ஸோட கண்டென்ட்டை உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன், சரியா? தென் வந்து ஸ்கூல் புக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட் இல்லாதவங்க இந்த மாதிரி தனித்தனி டாபிக் வைஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனி டாபிக் வைஸாக ஹிஸ்ட்ரியோட பிடிஎஃப் டாக்குமெண்ட் இருக்கும். அது வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அல்லது டெஸ்ட் பேட்ச் இப்போது லைவில் ஓடிட்டுருக்கக்கூடிய சகாயம் ஜிஎஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்குல்ல, அதுக்குண்டான பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோட ஆக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு பெய்டு யூஸருக்கு நான் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டேன். 40 தேர்வுகள் இருக்குது ஓவராலாக. அந்த 40 தேர்வுகளுக்கு உண்டான பிடிஎஃபோட ஆக்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஃப்ரீ யூஸருக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா டெய்லி ஒரு டெஸ்ட் போயிட்டுருக்கு. இன்றைக்கு ஃப்ரீ யூசருக்கு வந்து 4th டெஸ்ட்டுக்கு உண்டான எம்சிக்கு தான் உங்களுக்கு இன்றைக்கு ஃப்ரீ யூசருக்கு நமக்கு போயிட்டுருக்கோம். ஃப்ரீ யூசரை பொறுத்த வரைக்கும் 4th டெஸ்ட் இன்றைக்கி மார்னிங் வந்து கொஸ்டினை ஷேர் பண்ணியிருப்போம். இன்றைக்கி ஈவினிங் நமக்கு அதுக்குண்டான ஆன்சர் கே அப்படிங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம், சரியா? பட் பெய்டு யூசருக்கு நமக்கு வந்து ஓவராலாக எல்லாத்தோட ஆக்சஸுமே நமக்கு அவங்களுக்கு உண்டு. ஸோ அது இப்போ வந்து எடுத்துக்கலாம், சரிங்களா? மற்ற எல்லா கொஸ்டினுக்கு உண்டான பிடிஎஃபையும் அவங்க எடுத்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் பெய்டு யூசர்ஸ். தென் அதே மாதிரி டாபிக் வைஸ் அப்படிங்கிற கண்டென்ட் உங்களுக்கு நான் வந்து ஓல்டு கொஸ்டினை இதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் டாப்பிக்கில் என்னென்ன கேட்டுட்ருக்காங்களோ அந்த கண்டென்ட்டை உங்களுக்கு இங்கே ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது ஆக்சுவலாக வந்து சேனலில் ஒர்க் போயிட்டுருக்கிறதுனால இங்கே ஆட் பண்ணாமல் இருக்கேன். ஸோ உங்களுக்கு நாளைக்கு சயின்ஸை ஆட் பண்ணிவிட்டு டாபிக் வைஸோட பிடிஎஃப் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே இந்த ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு நான் வந்து பெய்டு யூசருக்கே ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த பெய்டு யூசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக நமக்கு நம்மளுடைய அப்ளிகேஷனை அன்லாக் பண்ணவங்களுக்கு தான் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோட ஆக்சஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதனால் நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஏதாவது ஒரு பிளான் 499 அப்படின்னு சொல்லக்கூடிய பிளானை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா 6 months உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதி வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம், சரியா? ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷனோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போது இங்கே வீடியோவில் ப்ளே ஆகிட்டு இருக்கிறத நம்மளுடைய அப்ளிகேஷனோட லிங்க் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நான் ஃபாஸ்ட் பண்ணுறேன் வீடியோவை, சரிங்களா? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகட்டும். ஆக்சுவலாக வந்து ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இங்கே தெரியக்கூடிய இந்த ஸ்பெல் பார்த்துக்கோங்க. தமிழன் ராஜ் அப்படிங்கிறத டைப் பண்ணி இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டில் வந்து 8 digit அப்படிங்கிறது இருக்கணும். அதில் ஒரு கேபிட்டல் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் கண்டிப்பாக இருக்கணும். தென் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இருக்கணும். தென் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அட்டு ஹேஸி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இதுதான் நம்ம அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆகும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். தென் வந்து பார்த்தோன்னா ரெஜிஸ்டர் பண்ணுற ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ கீழே ரெஜிஸ்டர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுடைய ஓன் மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. மெயில் ஐடி முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்பேஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாஸ்வேர்டில் 8 digit இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், தென் வந்து நம்பர்ஸு, தென் வந்து ஸ்பெஷல் கேரக்டர், இந்த காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கணும். தென் அந்த கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் நீங்கள் வந்து சைன் அப் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அப்ளிகேஷன் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா இங்கே ஃபஸ்ட்டு மேலே சகாயம் தேர்வு 1 கொடுத்துருக்குது எல்லாமே உங்களுக்கு லைவாக போயிட்டுருக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட். கீழே வீடியோஸ் அப்படின்னு கொடுக்குறது எல்லாமே இண்டிவிஜுவல் சமைச்சர் லெசன் எக்ஸ்பிளேஷன் கொடுத்த வீடியோஸ். அதுக்கு கீழே டெஸ்ட்னு கொடுத்துருக்குறது தனித்தனி சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். தாவரவியல் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த தாவரவியலோட கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே வந்து 6th என்னென்ன லெசன்லாம் இருக்கோ அந்தந்த லெசன் எல்லாமே இருக்கும். இது வந்து இப்போ நீங்கள் ப்ளே பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் வந்து ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு உண்டான கண்டென்ட் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வியூ ஆகும். கீழே நமக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃப்ரீ டெஸ்ட் உண்டான கண்டென்ட். இப்போ நான் மார்க் பண்ணி ஷோ பண்ணியிருக்குது ஃப்ரீ டெஸ்ட்டுக்கு உண்டான கண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கீழே நான் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து டெஸ்ட்டு. அதில் வந்து பார்த்தோன்னா இண்டிவிஜுவல் டாபிக் வைஸாக இருக்கும்.
இது வந்து மேலே டாப் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ டேப் இருக்கும், கீழே டெஸ்ட் டேப் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செவன்த்தில் தாவரவிகள்னால் ரெண்டே ரெண்டு படம் தான் இருக்குது. அந்த ரெண்டு படத்தில் எந்த படத்தை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்களோ அந்த படத்துக்குண்டான தேர்வுகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வரும். இந்த ஒரு ஃபார்மெட்டில் தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இருக்கும், சரிங்களா? ஸோ நம்மளுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபார்மெட்டில் இருக்குது. கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து 499 அப்படிங்கிற பிளானோ அல்லது 799 அப்படிங்கிற பிளானோ ரெண்டுமே வந்து உள்ள கண்டென்ட் அன்லாக் ஆகிறது ஒன்று தான், பட் வந்து வேலிடிட்டி அப்படிங்கிறது கூட 499 வந்து இங்கே 6 மந்த் அப்படிங்கிறது அன்லாக்ல இருக்கும், 799 வந்து பார்த்தோன்னா 1 இயர் அப்படிங்கிறது அன்லாக்ல இருக்கும், சரிங்களா? அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய பே பண்ணியிருக்கக்கூடிய மெயில் எடுத்து நாங்கள் வந்து இந்த ஆக்சஸ் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். புக் பேக்கோட PDF இருக்கும், ஆன்லைனோட PDF இருக்கும், ஸ்கூல் புக்கு, டெஸ்ட் பேட்சோட PDF, டாபிக் வைஸோட PDF, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாம். அந்த ஒரு ஆக்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருவோம், சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னே ஆன்லைனில் வந்து தமிழ் கொடுத்தாச்சு, இப்போ சோசியல் கொடுத்தாச்சு, தென் வந்து நமக்கு வந்து சயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்க போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே. வேறு எதுவும் நமக்கு வந்து டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கு உண்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ஷேர் பண்ணுறோம். பெய்டு யூசர் எல்லாமே இந்த PDFோட ஆக்சஸ் அப்படிங்கிற உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ வேறு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். டெலிகிராம் நம்பர் இங்கே நான் கொடுத்துருக்கேன். டெலிகிராமில் மட்டும் இந்த கால் பண்ண வேண்டாம், 8489637338 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு டெலிகிராமில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குண்டான அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்கும், சரியா? சரி, ஓகே, தேங்க்யூ.